என்ன மாடு முட்டுற கழுவி நல்லாயிட்டு போல, என்ன அத்தைப்பட்டி புண்ணெல்லாம் ஆறி போச்சோ? ஆறி போச்சு, ஆறி போச்சு, எல்லாம் நாறி போச்சு. இப்ப பரவாயில்ல மருமோளே, கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு, நடமாட ஆரம்பிச்சாச்சு. அப்ப விளங்காத, அடுத்து என்ன பிளான் போடலாம்ல அழைவியோ? மருமோளே, நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சிருக்கீங்க, நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஆமா, என்ன சமைக்கணும்னு? எப்பவும் வப்பியல ரசம் விஷம் கணக்கா, அதை வைங்க. வேற என்ன செய்ய, அதை கொஞ்சம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கி. ஐ லவ் ரசம், ஐ லவ் ரசம். கொஞ்ச நாள் விட்டா நீ விஷத்தையும் ஐ லவ் விஷம்ப. எட்டி விஷம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கணும்னு தின்னுகின்னு தொலைச்சிடாதட்டி, செத்து போயிருவே செத்து. ஐ நோ மா, ஐ நோ, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, லூஸ்லயே கொஞ்சம் காரியக்கார, கொஞ்சம் தெளிவான லூஸ் தான். ஏஞ்சல், துணி நிறைய இருக்கு, காய போட போலாமா? ஏஞ்சல் எதுக்கு காய போடுறதுக்கு, நீர் போய் போட வேண்டியதானே. என்ன தாத்தா, தாத்தா மாமா, முதுகுல ஒரு கிள்ளு கிள்ளி சதைய துண்டா எடுத்து போடுவேன், போருமியா, நீர் போய் காய போடும். செல்லம் ரொம்ப வலிக்கு, கையை எடு. ஆமா, இந்த அத்தை பாட்டிக்கு என்னமோ இப்பதான் நியாது கல்யாணம் ஆன மாதிரி அவரையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்க. அவரு சும்மா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. விடுங்க அத்தை பாட்டி, அவர போங்க தாத்தா, போங்க துணி காய போடுங்க, அவ வருவா. அங்க துணி காய போடுறது ரொம்ப போரிங், நீங்களே போடுங்க. கேரட் வெட்டும் போது, அதுக்கப்புறமா வேற மாவு பேசுறது, அதுக்கப்புறமா அந்த மாதிரி சாப்பாடு ஐட்டங்கள் ஏதாவது எடுத்து வைக்கும் போது கூப்பிடுங்க, நான் வாரே. ஓகே ஏஞ்சல், நான் துணி காய போட்டுட்டு கேரட் வெட்ட கூப்பிடுறேன். ஏட்டி, தினமும் வீட்டுல கேரட் வெட்டதையோ, ஒரு நாள் கூட ஒரு கேரட் பொரியல் வச்சதுல, சாம்பார்ல கூட ஒரு கேரட் மிதந்ததுல, என்னதான் நடக்கு? நானும் மம்மியும் வெட்டும் போது எல்லாத்தையுமே தின்னுருவோம், அதுக்கப்புறமா அங்கிள் வேற காய்கறி தான் கூட்டு வைப்பாரு. கேட்டா கேரட் வெட்டுறேன், கேரட் வெட்டுறேன், கேரட் திங்கதுக்கு போற நீ, அதுக்கு பேர் வெட்டுறது கிடையாது, கேரட் திங்க போறேன்னு சொல்லு. நிட்டமா நிட்டமா, வாரியா வெளியே போயிட்டு வருவோம். அட பாபு மனுஷா, என்னைக்கு நேரத்தோட வந்துட்டீரு? ஆறு மணிக்கு மேலதான வருவீரு, என்ன நாலு மணிக்கு வந்துட்டீரு? இல்லட்டி, உன் நினப்பாவே இருந்தது, சாப்பிடறதுக்கு நல்லா ஆசைப்படுவல்ல, அத உனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போமே, பைக்ல வாரியா மெதுவா பூ போல கூட்டிட்டு போயிட்டு, பூ போல கூட்டு வந்துடுறேன். என்ன இவங்களுக்கு ஊர் சுத்த வேண்டிய கிடக்கு, இதுக்கு எடுத்து விடணும். ஐயோ, பைக்ல போக கூடாதேப்பா, போக கூடாது, மூணு மாசம் முடிந்த வரைக்கும் எங்கேயுமே போக கூடாது, ஏன்டா இருக்கட்டுமே. சித்தி, நான் ரொம்ப மெதுவா போவேன், அது மட்டும் இல்லாம நம்ம ஏரியால ரோடு எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒண்ணும் இல்ல, அவன் நடந்து போற மாதிரிதான் இருக்கும், நான் கூட்டு போயிட்டு கூட்டு வந்துருவேன் பத்திரமா. அப்படியே ஏஞ்சலையும் வச்சுக்கிடுங்க பைக்ல, பாவம் சின்ன பிள்ளைல. ஏஞ்சல் சின்ன பிள்ளையா? ஏஞ்சல் என்ன கை சூப்பிட்டு இருக்காளா? அவளை எங்கேயும் தலையிலயே வச்சு நான் பைக்ல கூட்டு போக முடியும்? என்ன சித்தி லூசுத்தனமா பேசுறீங்க, நாங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டி வெளியே போகும்போது ஏஞ்சல் என்ன தலையிலேயே தூக்கி வச்சுட்டு போக முடியும்? ஏட்டி அறமண்டல், வரும்போது உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன், நீ இடிச்சுக்கிட்டலாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, சும்மா இழுவாத, திடீர்னு நல்லா இருக்கா திடீர்னு பியாதி எடுக்கு, எங்கன உள்ள அரக்கி இருக்கியோ தெரியல. ஆமா கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். இந்த அசிங்கமான கண்ணீர் மேல சத்தியமா வாங்கிட்டு வரேன்டி, போ பாபு மனுஷா, வாரியெல்லாம் போவோம். ஆ சரி வா. புலட்டு வண்டியில் போக போறோம், ஜிக்கு 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 மணி, நாங்க நல்ல சுத்த போறோம், சின்ன 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 மணி. காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி, காதாரம் லோலாக்கு. ஓ நல்ல பாடுதிய, இப்படி வெளியே போகும்போது பாடிட்டே வந்தா நல்ல ஜாலியா தான் இருக்குன்னு. ஆமா, நான் சூப்பரா பாடி எவ்வளவு பரிசு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தெரியல போல. அப்படியா, என்ன பரிசு எல்லாம் வாங்கிருக்க சொல்லு பாப்போம். யாருக்கு தெரியும், வாங்கினாதானே, அதுல சின்ன வயசுல வாங்கினது மறந்து போச்சு, மறந்து போச்சு. சரி, ரொம்ப நேரமா வண்டியை ஓட்டிக்கிட்டு திங்கதுக்கு ஒண்ணும் வாங்கல, போய் ஏதாவது கடையை நிறுத்துங்க, கடையை நிறுத்துங்கோ. வரா வரா பூச்சாண்டி பைக்கு வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி பைக்கு வண்டியிலே. என்ன நெட்டம்மா டக்குன்னு என்ன பூச்சாண்டின்ட்ட? ஐயா சாரி பாபு மனசா, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, அதுக்குன்னு வாங்கி கொடுக்காம விட்டுறாதியோ. என் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னடி காய் கடையில எதுவும் வாங்க போறியா? காய் மட்டுமா வச்சிருக்கான், பழமும் வச்சிருக்கான், அதை நீர் கவனிக்கலையாக்கும். பழம் தான் உன் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான், அவளை அங்க வாங்க வேண்டி தானே இழிச்சக்காட்ட. அட இல்ல பாபு மனுஷா, இவன்ட போய் மாங்காய் வாங்கிட்டு வந்துருந்தேன், இருங்க ஒரு நிமிஷம். வாங்கக்கா வாங்கக்கா வாங்கக்கா, என்ன வேணும், காய் வேணுமா பழம் வேணுமா என்ன வேணுங்க? அதாவது மாங்காய் மடையா? சி தம்பி, எனக்கு ஒரு ஒரு கிலோ மாங்காய் தாப்பா.
ஒரு கிலோ போதுமாக்கா, ஒரு அஞ்சு கிலோ போட்டுருமா? அஞ்சு கிலோ வாங்கினா ஊருகா வியாபாரமா பார்க்க போற? போப்பா ஒரு கிலோ போட்டுக்கொண்டா. இந்தாங்கக்கா. நல்ல மாங்காவா இருக்கணும், பழமா இருக்க கூடாது. மாம்பழம் வாங்க வரல சரியா? நீங்க கேட்டாலும் மாம்பழம் எல்லாம் கிடைக்காது, சீசன் தீர்ந்து போச்சு. நல்ல பச்சை மாங்காவா இருக்கு, கடிச்சிங்கன்னா மண்டையில சூடுனு யாரும் எடுத்துட்டு போவாங்க. அப்படிதான் தம்பி வேணும், நல்ல புளிச்சு கிடக்கணும். இவ ஒரு லூசு, நல்ல ஏதாவது வேற ஏதாவது உடம்புக்கு நல்லதா வாங்கி தீம்மானா மாங்கா மாங்கா மடையன்ட்டு கிடக்கா. பாபு மனுஷா வாங்கி விட்டேன், மாங்காய் வாங்கி விட்டேன். ஓகே போலாம், ரைட், மாங்கா மடையா பாய். ரொம்ப கொழுப்பு இந்த பொம்பளைக்கு. ஏமிட்டு எல்லாருக்கிட்டயும் வம்பளுக்க கோணச்சி. அட சும்மா பிரியா விடுங்க பொக்க பாபு, இதெல்லாம் ஜாலிக்கு. ஐ இளநி வண்டி, இளநி வண்டி இருங்க, நான் போய் ஒரு இளநி குடிச்சிட்டு வரேன். வாங்கக்கா வாங்கக்கா, இளநி குடிக்க வாங்க. ஏ தாத்தா, நான் ஒண்ணும் அக்கா கிடையாது, அக்காமா அக்கா. பாப்பான்னு கூப்பிடுங்க, இல்லன்னா மேடம்னு கூப்பிடுங்க. அக்கா அக்காங்கியோ? சொல்லுங்க மேடம், எத்தனை இளநி வேணும்? ஒன்னு வெட்டி வச்சிருக்கீங்களா, இருங்க அதை எடுத்து குடிக்க. இளநில தண்ணியே இல்ல, என்ன இளநி உம்புற மாதிரிதான் இருக்கு. எல்லாமே நல்ல பழம் தான்க்கா. அண்ணாச்சி எவ்வளவு கிலோ? கிலோ 20 ரூபான்னு. ஒரு பழம் எப்படியும் 5 கிலோ இருக்கும். ஏய் அப்பா, 100 ரூபாயா ஒரே ஒரு துண்டு வெட்டி தருவீல திங்கதுக்கு? துண்டும் கிடையாது மண்டும் கிடையாதுமா, வாங்கினா முழு பழம் தான். ஐயா 100 ரூபானா வேண்டானே. நெட்டமா கணக்கு பார்க்காத வாங்கிக்கோ, ஏன்னா ஒரு 4 கிலோல ஒரு பழத்தை கொடுங்கண்ண, நல்ல பழமா. ஆ சரி அண்ணாச்சி, ஆ இந்த பழம் கரெக்டா இருக்கும். ஐயா பழத்து மேல ஏறி நிக்கிறு, நசுங்கிறாதா? நாங்களும் சாப்பிடற பழத்துல இப்படி ஏறி நிப்பிறோம், என்ன அண்ணாச்சி நீங்க சரியான கிறுக்கா இருக்கீரு. எங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா, அப்படி யாரு எல்லாம் மிதிச்சிட மாட்டோம், லேச காலதான் வைக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. இந்த அங்கக்கா என்ன நல்லா இனிக்குமானே? நல்லா இனிக்கும்க்கா, இல்லன்னா நீங்க கொண்டு வரலாம். எது 10 கிலோமீட்டர் தாண்டியா? அதெல்லாம் வேண்டாம், நல்ல பழமா இருந்தா போதும். என்ன இந்தாங்க என்கிட்ட காசு வாங்கிடுங்க. சரிண்ணா சரிண்ணு. என்ன பழம் மட்டும் இனிக்கலன்னா உங்களுக்கு எல்லா முடியும் குட்டு பேரும். ஆமா பாத்துக்கிடுங்க. ஐயோக்கா ஏற்கனவே போயிட்டுக்கா, சாப விடாதியோ, நல்லா இனிக்கும். ஓகே கிளம்பலாம், ரைட் ரைட். என்ன தள்ளி நில்லுங்க, வண்டி விட்டு ஏத்திடுவோம். ரவுடி பொம்பளையா இருக்குமோ? எப்பாடி ஒரு வழியா நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. நெட்டமானிக்கு ஹாப்பியா இருந்தியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி பாபுமா, ஜாலி ஜாலி ஜாலி. சரி வீட்டுல பத்திரமா வச்சு சாப்பிடு, என்ன அந்த லூசு ஏஞ்சல் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிரும். வீட்டுல யாரும் வச்சு சாப்பிட போறா? நான் அந்த போற வழியில மரத்துக்கீழ உட்காந்து சாப்பிட்டுருவேன், நீங்களும் வாங்கன்னு நம்ம சாப்பிட்டுட்டே போவோம். சரியான லூசு நீ. நான் லூசு பாபு, நீங்க மாசு. சாப்பிட எல்லாம் வாங்கி கொடுத்தோடனே மாசு அது இதுன்னு டைலாக் விட்டுறியோ, சரியான ஆளுதான் நீ.